Hi everyone, in the video we will salient pole alternator working principle and construction detail. Salient pole alternator, this is an alternator type. This is an advanced type and the alternator is turbo alternator or non-salient pole alternator. This is the video in the detail. This is alternator basic. Alternator என்றது alternating current உருவாக்குற ஒரு machine. அதாவது alternating current AC current உருவாக்குற ஒரு generator. AC current உருவாக்குற generator தான் நம்ம வந்து alternator னு சொல்லுவோம். இதுவே DC current generate பண்ற generator DC generator னு சொல்லுவோம். இந்த alternator மூலமா தான் நமக்கு வந்து electrical power கிடைக்குது. இந்த alternator ல 3 phase supply கிடைக்கும், single phase supply கிடைக்கும். 3 phase supply கிடைச்சா அது நம்ம 3 phase alternator, single phase supply கிடைச்சா அது நம்ம single phase alternator னு சொல்றோம். இந்த ஆல்டர்னேட்டர் எல்லாத்தையுமே பெரும்பாலுமா பவர் உற்பத்தி பண்ணுற எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட்ல தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்டர்னேட்டர் வச்சுருவாங்க. ஆல்டர்னேட்டர் கூட எதுனா ஒரு ப்ரைம் மூவரை கனெக்ட் பண்ணி அந்த ப்ரைம் மூவர் ரொட்டேட் ஆகும்போது இந்த ஆல்டர்னேட்டர் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் செய்யப்பட்டு இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் நம்ம வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஸ்டெப் அப் பண்ணி நம்ம சப்ஸ்டேஷனுக்கு அனுப்பி நம்ம வீட்டுக்கெல்லாம் பவர் சப்ளை கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட பேசிக்கு. அடுத்ததாக இந்த ஆல்டர்னேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருவோம். இந்த ஆல்டர்னேட்டரில் மெயினாக ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டார், இன்னொன்று ரோட்டார். ஸ்டேட்டார்ன்றது ஸ்டேஷ்னரியாக இருக்கிற டிவைஸ். ரோட்டார்ன்றது இந்த ஸ்டேட்டாருக்குள்ளே ரொட்டேட் ஆகிற டிவைஸ். இந்த ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் சேர்ந்தது தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஆல்டர்னேட்டர் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. அண்டு ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் படி இந்த ஆல்டர்னேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது இந்த சைலண்ட் போல் ஆல்டர்னேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் ரோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டரில் ஒரு 6 பார்ட் இருக்குது. அந்த 6 பார்ட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துருவோம். கீழ்ந்து ஆரம்பிப்போம். மெஷின் ஃபீட் இருக்குது. இந்த மெஷின் ஃபீட் வந்து நார்மலாக வந்து அந்த டோட்டல் மெஷினோட வெயிட்டே வந்து தாங்கி பிடிக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டர் ஃப்ரேம். இந்த ஸ்டேட்டர் ஃப்ரேம்ன்றது இந்த ஆல்டர்னேட்டரோட அவுட்டர் பாடி. நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த அவுட்டர் பாடி ஃபுல்லாகவே ஸ்டீலாக தான் இருக்கும். அந்த ஸ்டீலுன்றது வந்து கேஸ்ட் அயனால் செஞ்சுருப்பாங்க. கேஸ்ட் அயனால் ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மெட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் ஈஸியாக வந்து கரோஷன் ஆகாது, துருப்பிடிக்காது. துருப்பிடிக்கலனா அதோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து கேஸ்ட் அயனை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டு கேப் ஃபார் வென்டிலேஷன். நீ இதை பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கேப் கேப்பாக இருக்கும். அந்த கேப் எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வென்டிலேஷன் பர்பஸுக்காக. நம்ம யூஸ் பண்ணுற ஆல்டர்னேட்டர் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து அது சுற்றுறதால அங்கே ஹீட் எனர்ஜி உருவாகுது. அந்த ஹீட் எனர்ஜி அங்கேயே இருந்தால் உள்ளே இருக்க வைண்டிங்கை வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த ஆல்டர்னேட்டருக்கு நேச்சுரலாக நம்ம கூலிங் கொடுக்கறதுக்காக இந்த வென்டிலேஷன் டக்ஸு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வென்டிலேஷன் டக்ஸ் இருக்கிறதால ஹாட்டான காற்று வந்து வெளியே போயிடும், கூலான காற்று அந்த ஆல்டர்னேட்டர் கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வரதால அந்த ஆல்டர்னேட்டர் வந்து மேக்ஸிமம் ஹீட் ஆகிறது வந்து ஒரு 50% வந்து கம்மியாக்குறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து கேப் ஃபார் வென்டிலேஷன் அங்கே வைக்கிறாங்க. தேர்டு முக்கியமான பார்ட்டு ஸ்டேட்டர் கோர். இந்த ஸ்டேட்டர் கோர்ன்றதை சிலிகான் ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. சிலிகான் ஸ்டீல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல், அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டர் கோரை வந்து நம்ம பாராக ஒரு சிலிகான் ஸ்டீலாக யூஸ் பண்ணாமல் இந்த சிலிகான் ஸ்டீல் தகுடு மாரி சின்ன சின்னதாக இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அதை வந்து ரிவிட்டால் வந்து இறுக்கியிருப்பாங்க. இறுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் மாதிரி வார்னிஷ் போட்டு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு கேட்டால் இந்த தின் லேமினேஷன் கோட்டிங் வந்து ஆல்டர்னேட்டரில் ஏற்படுற எடிகரண்ட் லாஸை கம்மி பண்ணுது. சிலிகான் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதால நம்ம ஹிஸ்டரிஸ் லாஸஸை வந்து கம்மி பண்ணுறோம். அடுத்து முக்கியமான பார்ட்டு பார்த்தோம்னா ஸ்டேட்டர் ஸ்லாட் ஃபார் வைண்டிங். இந்த ஸ்டேட்டரில் நம்ம வைண்டிங் சுற்றணும். வைண்டிங் வந்து காப்பர் ஒயரில் சுற்றுவோம். அந்த வைண்டிங் சுற்றுறதுக்கு ஸ்லாட் நம்மளுக்கு தேவை. அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்லாட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நம்ம வைண்டிங் சுற்றுறதுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்லாட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று வைடு ஓப்பன், செகண்ட் ஒன்று செமி க்ளோஸ்டு, தேர்டு ஒன்று க்ளோஸ்டு. பெரும்பாலுமாக இந்த 3 டைப்பு ஸ்லாட்டை தான் வந்து ஆல்டர்னேட்டரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆல்டர்னேட்டரோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லாட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்டர்னேட்டரில் நம்ம வந்து ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஸ்லாட்டுக்குள்ளே நம்ம வைண்டிங் சுற்ற போகிறோம். மேக்ஸிமம் இந்த ஆல்டர்னேட்டரில் 2 டைப் வைண்டிங் தான் வந்து யூஸ் பண்ணி சுற்றுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா லேப் வைண்டிங், இன்னொன்று வேவ் வைண்டிங். இந்த வேவ் வைண்டிங்கை நம்ம வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று சிங்கிள் லேயர் வைண்டிங், இன்னொன்று டபுள் லேயர் வைண்டிங். ஸோ இந்த டைப் வைண்டிங் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்டருக்கு வந்து வைண்டிங் சுற்றுறோம். ஸோ இது வரைக்கும் ஸ்டேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது. அடுத்தது ரோட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம்.
ஸோ இதுதான் வந்து சேலியண்ட்டு போல் ரோட்டார். இந்த ரோட்டாரை பொறுத்து தான் இந்த ஆல்டர்னேட்டர் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டைப் ரோட்டார் தான் வந்து சேலியண்ட் போல் ரோட்டார்னு சொல்லுவோம். இதை நம்ம பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படி சேலியண்ட் போல் ரோட்டாராக இல்லையான்னு சொல்லிட்டு. சேலியண்ட் போல் ரோட்டாருக்கு வந்து எப்பயுமே போல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது 6, 8 இல்லை அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து சேலியண்ட் போல் ரோட்டார்னு சொல்லுவோம். அதே போல் இந்த ரோட்டாரோட டயாமீட்டர் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதுவே வந்து இதோட லென்த்தை பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ சேலியண்ட் போல் ரோட்டார்ன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதோடய போல்ஸ், நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதோடய டயாவும் பெருசாக இருக்கும், அதோடய லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம சேலியண்ட் போல் ரோட்டார்னு சொல்லுவோம். இதுலேயும் பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு 4 பார்ட்டு தான் இருக்குது. அந்த 4 பார்ட் எப்படி இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சென்டர் பாயிண்டில் பார்த்தோம்னா வீல் இருக்குது, அந்த வீல் இருக்குந்தால் தான் வந்து இந்த ரோட்டார் வந்து சுற்றும். அடுத்தது போல்ஸ் இருக்குது, 6 போல்ஸ் இருக்குது. இந்த 6 போல்ஸ் வந்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த போல்ஸுக்கு வந்து மேக்னெட் ஆகிறதுக்காக அதில் நம்ம வைண்டிங் சுற்றணும். வைண்டிங் சுற்றி சப்ளை கொடுத்தா தான் அது வந்து மேக்னெட்டாக எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். அதனால் அது வைண்டிங் சுற்றுறதுக்காக ஒரு போல் வைண்டிங் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குள்ளே தான் வைண்டிங் சுற்றுவாங்க. இந்த போல்ஸ் எல்லாமே வந்து கேஸ்ட் அயனால் தான் செஞ்சுருப்பாங்க. அடுத்ததாக இதில் சுற்றுற வைண்டிங் மேக்ஸிமம் வந்து காப்பர் வைண்டிங்காக தான் இருக்கும். காப்பர் வைண்டிங்கு சுற்றுறதுக்கு பதிலாக காப்பர் பார் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது எல்லாமே ஹை வோல்டேஜில் யூஸ் பண்ணுற ரோட்டார்ஸ். ஸோ நம்ம வந்து காப்பர் ஒயர்ஸ் அங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, காப்பர் பார் தான் வந்து வைண்டிங் போல் ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக இந்த ரோட்டரோட சென்டர் பாயிண்ட்டில் பார்த்தோம்னா எக்ஸைட்டர் இருக்கும். இந்த எக்ஸைட்டர் மூலிமா நம்ம டிசி கரண்ட்டை கொடுத்தா தான் வந்து இந்த எக்ஸைட்டேஷன் ஆகும் இந்த ஆல்டர்னேட்டர். அண்ட் இந்த ரோட்டரில் லாஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹோல்ஸ் பார் டேம்பர் வைண்டிங்னு ஒரு பார்ட் இருக்குது. இதுதான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான பார்ட்டு. இந்த டேம்பர் வைண்டிங்கை யூஸ் பண்ணி தான் ஹண்டிங்கை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹண்டிங்கன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஆல்டர்னேட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது லோடு அதிகமாக கொடுக்கும்போதோ இல்லை லோடு கம்மியாக கொடுக்கும்போதோ அந்த ஆல்டர்னேட்டர் ரோட்டார் ஸ்பீடு வந்து 1 செகண்ட் மாறும், அதாவது ஸ்பீடு கம்மியாகிட்டு திரும்பவும் நார்மல் ஸ்பீடுக்கு வரும். ஸோ இந்த ரோட்டார் ஆசிலேஷன் ஸ்பீடில் சுற்றுறது தான் நம்ம வந்து ஹண்டிங்னு சொல்கிறோம். இப்படி ஹண்டிங் உருவாகிறதால ஆல்டர்னேட்டரில் உருவாகிற கரண்ட் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டர் ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், அதாவது 1500 ஆர்பிஎம்னா 1500 ஆர்பிஎம்லே மெயின்டைன் பண்ணாதான் அதில் உருவாகிற கரண்ட் வந்து எந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் எந்த லாஸும் இல்லாமல் உருவாகும். ஸோ ஹண்டிங்கை குறைக்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ இந்த ஹண்டிங்கை நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே டேம்பர் வைண்டிங்கை யூஸ் பண்ண போகிறோம். டேம்பர் வைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரோட்டாரோட போல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்ஸ் மேலே காப்பர் பாரை வெல்டு பண்ணணும். அப்படி வெல்டு பண்ணுறது தான் நம்ம வந்து டேம்பர் வைண்டிங் சொல்கிறோம். இந்த டேம்பர் வைண்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ரோட்டார் நார்மலாக யூனிஃபார்ம் ஸ்பீடில் சுற்றுறப்ப எந்த ஒர்க்கும் ஆகாது. இதுவே இந்த யூனிஃபார்ம் ஸ்பீடை விட 1 செகண்ட் அந்த 2 செகண்டு வந்து ஸ்பீடு கம்மியாகும் போது இந்த காப்பர் பார்லேருந்து ஃப்ளக்ஸ் உருவாகும். அந்த உருவாகிற ஃப்ளக்ஸ் வந்து அந்த ரோட்டாரை அந்த ரோட்டரோட ஸ்பீடை கம்மி பண்ணாமல் அந்த ரோட்டார் தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடாக ரொட்டேட் ஆக யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து டேம்பர் வைண்டிங் சொல்கிறோம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஆல்டர்னேட்டர்னா என்ன, ஆல்டர்னேட்டரில் என்ன டைப் இருக்குது, ஆல்டர்னேட்டரில் யூஸ் பண்ணுற முக்கியமான பார்ட்ஸ்லாம் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஆர்மிச்சர் வைண்டிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட்னா என்ன, ஹண்டிங்னா என்ன, டேம்பர் வைண்டிங்னான்னு சொல்லிட்டு டோட்டலாக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டாக தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.